ஹலோ மை பீப்புள், வெல்கம் பேக் டு மாத்து லைஃப் ஸ்டைல். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மாத்து லைஃப் ஸ்டைல் வரீங்கன்னா மறக்காம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தம்ப்நெயில் அண்ட் இப்போ பார்த்துப்பீங்க. எஸ், நான் வந்து எனக்கு என்ன கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஸோ எங்கள் கிராண்ட்மாவோட கிளாஸ்வேர் அண்ட் சிராமிக் கப்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நான் கிராண்ட்மா கிட்ட வந்து மொபைல் கொடுத்துருக்கேன் கேமரா எடுக்க சொல்லி. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா கலெக்ஷன்ஸ் காமிக்க போகிறேன். இது வந்து ஃபோர் பீஸ் கிடைக்கும். இந்த ஃபோர் பீஸே பார்த்தீங்கன்னா எங்கள் கிராண்ட்மா வாங்கி கொடுத்துருக்கு தான். ஸோ இந்த ஃபோர் பீஸுமே பார்த்தீங்கன்னா எங்கள் கிராண்ட்மா வாங்கி கொடுத்துருக்கு. இது எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஒன்று வந்து ப்ரௌன் கலர், இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ். அண்ட் தஞ்சாவூரில் வந்து பாம்பே பஜார்னு அந்த ஷாப் இருக்குது, அங்கே தான் வாங்கினது. ஸோ இதிலே போட்டிருக்கிறதா சொல்கிறேன். அண்ட் இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் லைக் இந்த கலெக்ஷன்ஸ்க்கு பின்னாடி ஏதாச்சும் பின்னாடி ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே கிராண்ட்மாவோட கலெக்ஷன் தான். ஸோ இது வந்து லைட் க்ரீன் கலர். நான் சொல்லலை, ஃபோர் செட்டாக வந்து வாங்கியிருந்தாங்க. இது வந்து லைட் க்ரீன் கலர். அண்ட் இதில் க்யூட் க்யூட்டாக அந்த பிக்சர்ஸ் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீ அண்ட் மில்க் காம்பினேஷன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பாருங்களேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா திக்கு க்ரீன் கலர். இதுமாரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் க்யூட் க்யூட் ஃபலர்ஸ் சி ஃப்ளவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் க்யூட் க்யூட் ஃப்ளவர்ஸ் சி க்யூட் க்யூட் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாயில் வர மாதிரி திக்கிக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் தான். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன். காஃபி ஓர் டீ மகளிர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்னா இதுதான், செராமிக் கப்ஸ்லே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்வேர். ஸோ கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ். ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ். ஸோ பாருங்கள், டிசைன் போட்டிருக்க வேவ் மாதிரி டிசைன் போட்டிருக்கு. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் சைடில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து கேமரா கிளியரன்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. இது எங்கள் கிராண்ட் மாமி சிந்தியில் வந்து தாதிமான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் எடுத்துகிட்ருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இதுதான் தேமா, இப்படி எடுங்க தேமா, தேமா இப்படி எடுங்க தேமான்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இது வந்து அந்த டிசைன் தான். ஸோ நான் காமிக்கிறேன், இதுதான் இந்த டிசைன் தான் அந்த ஃபுல் கப்ஸுமே. ஸோ அடுத்த டிசைன் கப் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ நான் அடுத்த கிளாஸ் எடுக்கப்போ, இது இஸ் மை ஃபேவரட் கிளாஸ் கலெக்ஷன். ஸோ எல்லா கிளாஸ்லேயும் கிளாஸ் வேறு எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளாஸ் கலெக்ஷனாக இதுதான் கிளாஸ். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுக்கு பின்னாடி ஹிஸ்ட்ரி இருக்குது. என்னென்னா எங்கள் கிராண்ட்மா அண்ட் கிராண்ட்பாவோட வெட்டிங் டே கொடுத்த கிஃப்ட் தான் அம்மா. ஸோ இது ஒரு பெரிய செட்டு இருக்குன்னாங்க தரமா. ஸோ பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் தான் நான் எப்போதுமே ஜூஸ் கொடுப்பேன். ஓகே, ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. உங்களோட ரிவ்யூவை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வேறு எடுக்கிறோம். இருங்க கைஸ், எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, நல்லா ஹெவியாக தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இது நல்லா ஹெவியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கிளாஸ் தான். பட் இதை வந்து க்யூட் க்யூட்டாக வந்து லீவ்ஸ்லாம் போட்டு கலர்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இதையுமே சைடில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இருங்க, டார்ச் லைட் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளாஷ், சாரி டார்ச் லைட்டுன்ட்டு ஃப்ளாஷ் லைட், இதை ஆன் பண்ணால் தான் வந்து வீடியோ க்ளியராக இருக்கும். ஏன்னா நாங்கள் நைட்டு 12:00 இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் ஏஞ்சி வேறு இன்னொரு வீடியோ ஷூட் வேறு இருக்குது. ஸோ இது வந்து கணேஷ் பகவானோட ஸ்டாச்சு. ஏன் 12:00 எடுக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. எஸ், ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா என் தங்கச்சி இல்லை, என் சிஸ்டர் அண்ட் பிரதர் ரெண்டு பேருமே வந்து காலையில் எடுத்தனால தொந்தரவு பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அது தொந்தரவுலாம் தாண்டி எடுக்கணும். அது இது வரலாம் கிளாஸ் வேர் கலெக்ஷன். ஸோ உடச்சிட்டாங்கன்னா கஷ்டம். அதனால் இவங்க தூங்குற நேரத்தில் நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகேயா? ஸோ கணேஷ் பகவான் மட்டும் அப்படியே பல பலன்னு தெரிகிறதுல செம்மையாக இருக்குது. இங்கே இது வியூ பார்க்கும்போது கோல்டனாக சூப்பராக இருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஜூஸ்லாம் ஊற்றி பிடிக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மக் கலெக்ஷன்ஸ், காஃபி மக் ஒரு டீ மக்னு சொல்லலாம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தான். இது வந்து மைக்ரோவேவ் சேஃப், இது எல்லாமே வந்து ஒரு செட்டாக வாங்கியிருந்தாங்க. கப் அண்ட் சோசர் செட்னு வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு செட்டில் ஒரு பாக்ஸில் வாங்கினது தான். ஸோ அது பாக்ஸ்லாம் தூக்கி போட்டாச்சு. அதை வச்சு தான் நான் வந்து ஒரு வீடியோ செஞ்சுருப்பேன். நான் வேணால் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ஹவு டு மேக் அவர் மேக்கப், என்ன சொல்லுவாங்க மறந்துட்டது பேர். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்களே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள், எஸ் ஒரு க்யூட்டான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி செஞ்சுருந்தேன், ஒரு ஒரு ட்ரா வச்சு மட்டும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோ போய் பாருங்கள். கீழே லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் பேர் மறந்துச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா காஃபி அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ நம்ம இதை பார்க்கும்போது காஃபி குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வரும். ஸோ காஃபி எல்லாமே வந்து நான் இந்த மகளில் தான் குடிப்பேன். ஸோ இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் திருநாள் தான் வாங்கினேன்.
ஸோ செமையாக இருக்குல்ல. ஸோ நான் காஃபியெல்லாம் இந்த மகளில் தான் போட்டேன், பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இது நம்ம வந்து கோவில் திருவிழா வாங்கினது. ஸோ கோவில் திருவிழாவும் விற்பாங்க, பட் அந்த ஃபர்ஸ்ட் காமிச்சது வந்து ஒரு கப் அண்ட் சாசர் செட்டாக வாங்கினது. இது வந்து ஆப்பிள் ஆப்பிள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆப்பிள் ட்ராயிங் பண்ணி. இதுவுமே வந்து திருவிழாவில் தான் வாங்கினது. அண்டு ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னல் கலர் இருக்குது, நேஷ்னல் ஃப்ளாக் கலர். ஸோ பின்னாடி வந்து கோடு கோடாக போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ரிப்பப்ளிக் டேக்கு கிடைப்போம், அப்போலாம் கிடையாது கைஸ். இதெல்லாம் நார்மலாக இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்போயாச்சும் தான் இதெல்லாம் எடுத்து குடிப்போம். இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி தான் குடிப்போம் அப்படின்னு கிடையாது, சும்மா அது கலர் இருந்ததுனால உங்கள்கிட்ட நான் சொன்னேன். நல்லா இருக்கா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் பகவானோட ஸ்டாச்சு. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி ஷேக் பண்ணிங்கன்னா க்ளீட்டர்ஸில் சூப்பராக இருப்பார். ஸோ அடுத்தது வந்து திஸ் இஸ் மை ஃபேவரட் கப்பா, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே மேங்கோ பேஸ்டல் கலர், அப்படியே அந்த ப்ளூ எல்லோ கலர்ப்பா செம்மையாக இருக்குது. இதில் யாரோ எல்கேஜி பாப்பா ட்ராயிங் பண்ண மாதிரி வரைஞ்சிருக்காங்க, பட் ஆனால் அந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் ஆரஞ்ச் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க மேலே, அது பார்க்குறதுக்கு அல்ட்ரா சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே, இதை நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வேறு என்ன கலெக்ஷன் இருக்குது? ஓகே, திஸ் இஸ் வந்து கிளாஸ் பவுல் கலெக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பவுல் கலெக்ஷன். ஸோ இது வந்து ப்ளூ கலரில் இருக்கவங்களுக்கு ப்ளூ கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் நம்ம ஸ்நாக்ஸ் தான் போட்டு சாப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன? இது வந்து இதுவுமே அதே கலெக்ஷன் தான், நான் காமிச்சேன் பேஸ்டல் கலர் அப்படின்னு சொல்லல அந்த கலெக்ஷன் தான். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு கப்பையும் ஒவ்வொரு நாளைக்கு குடிப்போம், லைக் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டேக்கெல்லாம் அந்த கப் தான் குடிப்போம் அப்படிலாம் கிடையாது. சும்மா வீடியோ சும்மா நார்மலாக சொல்கிறேன் வீடியோக்காக, அப்படிலாம் கிடையாது கைஸ். நார்மலாக நம்மளுக்கு எந்தெந்த கப் சப்போஸ் எப்போயாச்சும் டைம் தான் நாங்கள் வந்து இந்த கப்பெலாம் எடுத்து குடிப்போம், மற்றபடி ஷோ கேஸ்லேயே இருக்கும், ஷோ பீஸாகவே இருக்கும். ஸோ அப்பப்போ கிடைக்கிற கலெக்ஷன்ஸை நம்ம அப்படியே வாங்கி வச்சுக்கிறோம் அவங்க தான். ஸோ அன்றைக்கி தான் இது குடிப்போம், அன்றைக்கி தான் இது குடிப்போம்லாம் கிடையாது, டெய்லி எல்லோரும் வீட்லையும் நடக்கிற மாதிரி தான். எப்பப்போ கப்பு தேவைப்படும் அதை எடுத்து குடிச்சிட்டு திரும்பி அங்கேயே வச்சிடுறது. ஸோ ஓகே, ஸோ இருங்க இதெல்லாம் கீழே எடுத்து வச்சிடறேன், ஏன்னா மேலே கொச்சம் முச்சான்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் கீழே எடுத்து வச்சிட்டோம்னா சைடில் ஒரு பிளேஸ் ஒதுக்கிட்டோம்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷோ பண்ணோம். ஓகே, ஸோ இதெல்லாம் சைடில் வச்சாச்சு. மை ஃபேவரட் கப்பும் வேறு அங்கே இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம இதெல்லாம் எடுக்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க பவுல், இதில் வந்து ரெண்டு பார்சல் பவுல் வேறு இருக்குது. என்னது இது? வா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பவுல்னு எங்கள் தாதி அம்மா சொன்னாங்க. எஸ், இது வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம் அந்த பவுல். ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பவுல் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஐஸ்கிரீம் பவுல், கண்ணாடி பவுல், குட்டியாக இருக்குது. இது வந்து நார்மல் பவுல்ஸ், இதெல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுற பவுல்ஸ். அண்ட் வேறு என்னென்ன இருக்குது? ஓகே, சைடில் அதே பவுல்ஸ் தான் அடுக்கி வச்சுருக்காங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது பார்த்தீங்கன்னா லெவெண்டர் ஃப்ளவர், லெவெண்டர் ஃப்ளவர், எஸ் லெவெண்டர் ஃப்ளவர் போட்டிருக்கு. ஓகே, வேறு என்ன இருக்குது? வேறு என்ன இருக்குது? ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா சரி வெயிட்டாக இருக்குது கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப் பவுல்ஸ். ஸோ நம்ம சூப் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுல்ஸ், அது அந்த ஷேப்பில் இருக்கிறவங்க செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம சூப் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுல்ஸ், அது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற பவுல்ஸ், இந்த மாதிரி நிறைய பவுல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் சைட் டிஷ் வந்து சர்வ் பண்ணுற பவுல்ஸ். ஓகே, ஆஹா, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து எடுக்கலாம். வேறு என்ன இருக்குது? நான் எல்லாமே ஷோ பண்ணிவிட்டேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்யூட் க்யூட்டாக ஃப்ளவர்ஸ் போட்டிருக்காங்க, ரோசஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஏதோ ஒரு ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி இருக்குது, இதுக்கு ஏதோ லெவெண்டர் கலர் பிடிச்சிருக்காங்க. வேறு என்ன? ஆ, இருங்க கைஸ், எட்டி போய் எடுத்துக்கிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ், இதெல்லாமே பிளேட்ஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சூப் பவுலுக்கு செட் ஆகிற பிளேட், ஏன்னா ரெண்டுமே ஒரே கலர் இருக்குது, அதில் தான் கண்டுபிடிச்சேன். நான் இவ்வளோ பெரிய ஜீனியஸ் பார்த்தீங்களா? ஸோ ரெண்டுமே ஒரே கலரில் இருந்ததுனால ரெண்டுமே செட்டுன்னு தெரிஞ்சிச்சு. தயமாக தான் கரெக்ட், இது ரெண்டுமே செட்டு தான் அமெரிக்கா அப்படின்னாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிளேட்ஸ், நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற பிளேட்ஸு. ஓகே, ஸோ இதை நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம், பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் டிசைன் போட்டிருக்கு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கரண்டி, எஸ் கரண்டி. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குல்ல, சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ். ஸோ இதுவுமே வந்து சாப்பாடு சாப்பிட்ற பிளேட்ஸ் தான். ஸோ கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா இதில் நம்ம சர்வ் பண்ணலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ பட்டர்ஃப்ளை போட்டிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரி வெயிட்டாக இருக்குது, நான் தூக்கவே முடியல. இது மேலே ஒரு பிளேட் இருக்குது, சைடில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லெவெண்டர் ஃப்ளாக் போட்டுப்பா, சரியாக இருக்குது, செம்மையாக இருக்குது பிளேட் பார்க்குறதுக்கே. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ
ஸோ செம்மையாக இருக்குல்ல, பல 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 பலன்னு இருக்குது பிளேட்லாம். ஸோ சூப்பராக இருக்குது. இதையுமே சைடில் எடுத்து வச்சிடலாம். அண்ட் தென் அவ்வளோதான் கைஸ். ஸோ வேறு ஒன்றுமே இல்லை. உள்ளே இருக்கா? ஆ இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, வெயிட் பண்ணுங்க கைஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா சைடிஷ் பவுல். ஸோ வந்து சைடிஷ் பவுலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சைடிஷ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த பவுல் தான் கைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுமே சைடில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இதில் ஏதாவது சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன். சரி நம்ம நெக்ஸ்ட் எடுக்கலாம். ஸோ வேறு என்ன, கொஞ்சம் பேக்கிங் வாய்ஸ் வந்திருந்தால் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கைஸ். ஸோ வேறு வேறு என்ன, ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கைஸ். ஆக்சுவலி நான் இன்னும் வரைக்கும் இந்த கப்பை பார்த்ததே கிடையாது, இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இது வந்து செம்மையாக இருக்குது, ஒரு பாஸ்டர் கலரில் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ அந்த எல்லோ கலர். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? ஓகே தட்ஸ் ஆல். வேறு என்ன, ஆ இது இது வந்து பார்த்தீங்கன்னா சாசர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுக்குற பிளேட். எஸ் ஸ்நாக்ஸ் கொடுக்குற பிளேட். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மேலே இருந்தது ஒரு சாசர், கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குற பிளேட். ஸோ கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்தோம்னா இதுதான் என்னோடய செராமிக் கலெக்ஷன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே இன்னொன்று கொஞ்சம் இருக்குது, இன்னொரு ட்ராயே கொஞ்சம் இருக்குது. ஸோ அதையுமே நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் அதை நான் ஷோ பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது பார்த்தீங்கன்னா இதுமே நார்மலாக நம்ம வந்து சைடிஷ்க்கு யூஸ் பண்ணுற பவுல். இதுமே வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன். இருங்க ஒரே தடவை செக் பண்ணிக்கலாம் எதுக்கும். ஸோ நம்ம அவ்வளோ 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 தான் சொல்கிறேன், பட் ஏதாச்சும் இருக்கா நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே தட்ஸ் ஆல். ஸோ அடுத்தது வந்து நான் செகண்ட் ட்ரா கொடுக்குறேன். செகண்ட் ட்ரா வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ வாங்க செகண்ட் ட்ரா போகலாம். ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரால உள்ளதெல்லாம் வந்து நான் இதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ். இதெல்லாமே மூணு சைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சின்னதாக அதோட பெருசு, அதோட பெருசு. ஸோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொஞ்சம் இருந்தால் அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கைஸ். ஸோ பில்லு லைட் லைட்டே சவுண்ட் வருது, அது மாதிரி கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்னது பெருசு பெருசு. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரே பிரிண்டிங் தான் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபேவரட் மக். இதுவுமே வந்து ஒரு நல்ல பெரிய மக். அண்ட் இதோட டிசைன் வந்து சொர 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 சொரன்னு இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுல. ஸோ யார் இருக்கா காஃபி அண்ட் டோனட் பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு டோனட்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரேல டோனட் அண்ட் காஃபி ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு மக். இது வந்து நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு ஒழுங்கா நேம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு கப்பா சாசரான்னு தெரியல, கப்பன் சாசரன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இருங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கப்பு. ஓகே நோ ப்ராப்ளம், கப்பன் சாசர் கப்பு எல்லாம் ஒன்று தான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கப்பு. ஸோ இதெல்லாமே ஓப்பன் பண்ணல, அப்படியே வச்சுருக்காங்க புது பேக்கிங்னா. ஸோ பட் கப் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து மொத்தமாக 6 pieces ஆஃப் கப்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டின்னர் செட். ஸோ இது வந்து டின்னருக்கு யூஸ் பண்ணுறது அழகாக இருக்குது. எல்லோ கலரில் மோஸ்ட்லி இதில் வந்து எல்லோ கலர் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாமே அமைஞ்சிருச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் பார்ப்போம். இது கீழே எடுத்து வச்சோம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அடுத்தது நம்ம இன்னும் வெயிட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இருங்க வெயிட்டாக இருக்குது. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா கப் அண்ட் சாசர் செட். இதில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டேன். அண்ட் இதில் வந்து மொத்தமாக 12 pieces இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளே எத்தனை பீசஸ் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சிலது பிஞ்சு இருக்குது, சிலது பியாமல் இருக்குது. ஸோ பாதி கவர் பிஞ்சு இருக்குது, பாதி கவர் பியாமல் இருக்குது. ஸோ பாருங்கள் இதுவுமே டிசைன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாமே ஒயிட் கலரில் இருக்குது, பட் ரொம்ப குட்டி கப்பாக இருக்குது. கொஞ்சம் தான் டீ குடிக்க முடியும் இதில் குடிச்சா. இருங்க ரைஸ் என்னால் எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஒரு கப் அண்ட் ஒரு சாசர். இருங்க சாசர் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ சாசர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது, பட் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது, டை ஃபுட் மாதிரி இருக்குது. ஓகே திஸ் இஸ் அ சாசர். ஸோ கப்புனாலே அப்படி தானே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கப் எடுப்போம். வெயிட் பண்ணுங்கள், அந்த தர்மோகால்லேருந்து அந்த கப் எடுக்கணும்ல வெளில. யூ கேன் டூ இட் மன்ஷா, டூ இட். ஓகே சார் அப்படியே வெற்றிகரமாக வந்து அந்த கப் எடுத்தாச்சு. ரொம்ப குட்டியாக இருக்குது கைஸ், ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த கப். பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே நம்ம உள்ளே வச்சிடலாம், வைக்க முடியல, நான் எங்கேயே வச்சிடறேன். ஓகே கைஸ் நான் காமிச்சிருந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிராமிக் கலெக்ஷன்ஸ், அப்புறம் கிளாஸ்பேக் கலெக்ஷன்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் பிளேட்ஸ் காமிச்சிருந்தேன், டின்னர் செட்ஸ் காமிச்சிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க மத்ரு லைஃப்ஸ்டைலுக்கு. டாட்டா பை பை, சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேனல் வீடியோஸ் இதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோட ஷூட் வந்து நாளைக்கு காலையில் நடக்கும் போது. ஸோ இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ வரப்போகுது. அதுக்கு நீங்கள் கெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளூ மாட்டுறேன். அது ஒரு சூப்பரான ஃபுட் சேனல் வீடியோ, அது 24 hours ஃபுட் சேனல் வீடியோ. அது என்ன ஃபுட் சேனல் அப்படின்னீங்க, நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. இந்த ஃபுட் சேலஞ்சாக இருக்கலாம், எந்த ஃபுட் சேலஞ்சாக இருக்கலாம், எந்த ஃபுட் சேலஞ்சாக இருக்கலாம் அப்படின்னு கீழே கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா. ஸோ டாட்டா பாய், சீ யூ. அப்போ சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், டாட்டா. இன்ன வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. பை பை.